தமிழ்நாடு முழுவதும் 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு மாலை நேர வகுப்புகள் கட்டாயம் நடத்த வேண்டும் என்று அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து வெளியான அறிவிப்பில் அனைத்து உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளிலும் மாலை நேர வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் மீறினால் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புத்தாக்க திட்டத்திற்கு ஆண்டுக்கு 30 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பன்னாட்டு குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நாள் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார். சிறு குறு நிறுவனங்கள் வளர்ச்சிக்காக தமிழக அரசு கூடுதல் நிதி ஒதுக்கி வருவதாக கூறிய அவர், ஊரக பகுதிகளில் வேலைவாய்ப்புகளை பெருக்க சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அவசியம் என்று வலியுறுத்தினார். திண்டிவனம், திருமுடிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தொழில் நிறுவனங்களை தொடங்க திட்டமிட்டுள்ளதாக கூறிய மு க ஸ்டாலின், இதுவரை 6 தொழிற்பேட்டைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 6 தொழிற்பேட்டைகள் தொடங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். மதுரை, ஈரோடு, நெல்லை நகரங்களில் வட்டார புத்தொழில் மையங்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் மு க ஸ்டாலின் கூறினாா்.